பேச முடியாதுன்னு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சத்தியமா இங்க வந்திருக்கிறதுக்கு முதல் காரணம் இல்லை இந்த இவங்களோட பேச்சு திறமை முன்னாடி சத்தியமா இதெல்லாம் வந்து எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துக்காம வராதுங்க. ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லணும், நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்ன இவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன சம்மந்தம், இவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு இவங்க இங்கே இருக்காங்கன்னா நினைக்கலாம். ஆக்சுவலாக நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன், எதுக்கு நம்ம என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனால் எங்கிட்ட இருக்க ஒரே ஒரு பழக்கம், மனசில் எது இருந்தாலும் ஓப்பனாக பேசியிருந்தேன், உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன், வேறு எதுவும் பேசுகிறேன். ஆனால் அந்த உண்மையை தைரியமாக பேசுகிறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஸோ இந்த தைரியம் எனக்கு இன்றைக்கி தான் வந்திருக்குன்னா அதுக்கு டெஃபினட்டாக இந்த டிஎம்கே ஆட்சி தாங்க. என் மனசில் எது பட்டாலும் ஒரு பெண்ணாக நான் பேசலாம், அது என்னவாக இருந்தாலும் அதுக்கு எனக்கு மரியாதை கொடுக்கப்படும். நான் ஒரு நடிகையாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்படும். இழிவாக பேச மாட்டாங்க, ஏன்னா அதுக்கான தண்டனையோ இல்லை பழி வாங்குகிற நோக்கமோ இந்த ஆட்சியில் என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஏன்னா அண்ணன் சேகரபாபு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க வாங்கன்னு, இல்லைங்கண்ணே வேண்டாங்க வேண்டாங்கன்னு. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் நான் வந்து தேங்க்யூ அண்ணன். அண்ட் இந்த பெண்கள் தினம் இந்த உலக மகளிர் தினத்தையும் மாணவர்கள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளையும் இந்த இரு பெரும் விழாவை இவ்வளோ சிறப்பாக ஒரு மாத காலத்துக்கு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம், அதோட எஃபர்ட் எல்லாம் வந்து ரியலி சல்யூட் இட்ஸ் ஸோ கிரேட். அண்ட் உங்களை பற்றியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குவீங்களாமே, 4 மணி நேரம் தூங்குவாங்களா? ஏன்னா இவருக்கு வந்து நான் எந்த இடத்துல பார்த்தாலும் நீ இந்த வடிவில் என்ன சொல்கிற மாதிரி இப்படி மின்னல் மாதிரி வருவார், இப்படி வருவார் இப்படி போவார், போயிட்டு அது போகிறது கூப்பிட மாட்டேன் நான், அங்கே கூப்பிடுவேன் அப்படின்னா
செய்யமியா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஈகோ பிரச்சனை. யாரை பத்தி குறை சொல்றதுக்கு நான் இங்க வரல, பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதை அந்த பிரச்சனை பின்னாடி வச்சுட்டு எது மக்களுக்கு நல்லதோ அதை மட்டும் செஞ்சுட்டு முன்னாடி போறாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒரு யங்ஸ்டரா இன்னைக்கு நாங்க வெளில வரோம்னா இல்ல அந்த ஈகோன்ற ஆட்சி யாரா இருந்தாலும் சரி இந்த ஆட்சியில அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு. எனக்கு வெரி 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 ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் அபவுட் தட். அண்ட் தேங்க்யூ சோ மச் என்னை அழைச்சதுக்கு. முதல் தரம் மனசார ஒருத்தங்களை புகழ்த்துட்டு போறேன், சந்தோஷமா இருக்கேன். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.